இயேசுவில் நல்லவர்களே, புதுக்காலம் பதினாறாம் வாரம் வியாழக்கிழமை வாசிக்கப்படக்கூடிய மத்தேயுவின் செய்தி பிரிவு 13 இறை வசனங்கள் 10 முதல் நாம் பார்க்கிறோம். சீடர்கள் ஆண்டவர் இயேசு அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை, இதனால் தான் ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஓமைகள் சிறிய சிறிய கதைகள் தான். இவை இறைவனையும் வாழ்வின் நோக்கத்தையும் நன்றாக அறிய உதவுகின்றன. புத்தகம் இல்லாத காலத்தில் ஓமைகள் வாயிலாக மக்கள் உள்ளத்தில் உண்மையை விதைத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முந்தியதாக இருந்தாலும் இன்றும் எல்லாருடைய வாழ்விலும் பொருந்துவதாகத்தான் இருக்கிறது. திருப்படல் 78:2 வசனத்திலே பார்ப்பது போல, நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று மறைநூலுக்கு ஏற்ப கூட ஆண்டவர் இயேசு ஓமைகளை சொல்லுகிறார். தன்னலமின்றி அன்புடன் உலகில் வாழ வேண்டும் என்பதையும், உலக வாழ்வோடு நம் வாழ்வு முடிந்து போவதில்லை என்பதையும், நம் இறைவனின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதையும் ஓமைகள் நமக்கு அறிவிக்கின்றன. விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயே, கட்டிலின் கீழேயோ, நிலவறையிலோ வைப்பதற்காகவா? மாறாக அறையின் உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? இயேசு தம்மை உலகத்தின் ஒளி என்றார். தம் ஓமைகளை எல்லாம் தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்கு என்கிறார். ஒளியை காண்பவர் எவரும் உள்ளே வந்து உண்மையை அறிந்து கொள்ள முடியும். நாம் உலகில் எதற்காக வாழ்கிறோம் என்பதை ஓமைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. நம் காதுகளும் கண்களும் உண்மையை அறிந்து கொள்ளவே நமக்கு ஓமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் எந்த அளவு உண்மையை அறிய முயற்சிக்கின்றோமோ அதற்கேற்றபடி நமக்கு உண்மை வெளிப்படும். ஆகவேதான் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்றும், கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்று வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். இப்படி ஆண்டவர் அறிவித்த இந்த ஓமைகளை எல்லாம் இப்படி வரிசைப்படுத்துகிறேன். இயேசுவின் புதிய உடன்படிக்கையை சுட்டிக்காட்ட, மனவிருந்து, புதிய துணி, புதிய மது, கடன்பட்ட இருவர், மன்னிக்காத பணியாளர், திராட்சை தோட்ட வேலையாள், பரிசேயரும் வரிதண்டுபவரும், வலிதவரிய ஆடு, காணாமற் போன திராக்மா, காணாமற் போன மகன் என்ற ஓமைகள் பயன்படுத்தப்படுகிறது. பேராசைக்கு இடம் கொடாதீர் என்ற தலைப்பில், செல்வராயிருந்த அறிவிலி, நேர்மையற்ற பொறுப்பாளரின் முன்மதி, செல்வரும் லாசரும் என்ற ஓமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். இறையாட்சியின் பண்புகளை சுட்டிக்காட்ட, உப்பாகவும் ஒளியாகவும் இருங்கள் என்ற ஒரு ஓமை, சீடராகும் தகுதி, தலைவரும் பணியாளரும், நல்ல சமாரியர், நண்பரும் தந்தையும் இறைவனும், மனம் தளராத கைம்பன், வலியவரும் மிகுந்த வலியவரும் என்ற ஓமைகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இறையாட்சியை விதைப்பவரும் ஏற்பவரும் என்ற ஒரு சிந்தனையில், விதைப்பவரும் நிலங்களும், தானாகவே வளரும் விதை, கடுகு போன்ற சிறு விதை, புளித்த சிறிதளவு மாவு, மறைந்திருந்த புதையல், விலையுயர்ந்த முத்து என்ற ஓமைகளும் சொல்லுகிறார். யூதர்களுக்கு தீர்ப்பு என்று சொல்லுகின்ற போது, குறை கூறி விளையாடும் சிறு பிள்ளைகள், கனிதராத அத்திமரம், பெரிய விருந்து, இரு புதல்வர்கள், கொடிய குத்தகைக்காரர்கள், திருமண ஆடை என்ற ஓமைகளை சொல்லுகிறார். இயேசுவின் இரண்டாம் வருகையை சுட்டிக்காட்ட, நம்பிக்கைக்குரிய பணியாளர், மினா நாணய ஓமை, தாளந்து ஓமை என்ற ஓமைகளை சொல்லுகிறார். வெளிவேடக்காரரே உங்களுக்கு கேடு என்ற சிந்தனையிலே, வீடு கட்டிய அறிவாளியும் அறிவிலியும், கோதுமையும் களைகளும், எல்லா வகை மீன்களையும் அள்ளும் வலை, மணமகளின் தோழியர் 10 பேர், செம்மறியாடு வெள்ளாடு ஓமை என்ற ஓமைகளையும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இத்தனை ஓமைகளையும் வெவ்வேறு சிந்தனைகளோடு ஆண்டவர் அறிவித்திருந்தார்.
ஆனால் திறந்த மனதோடு கேட்ட அனைவருக்கும் இறையாட்சியை குறித்து மறைபொருள் விளக்கப்பட்டது. இதோ இந்த நாட்களிலும் இந்த ஓமைகளெல்லாம் திறந்த மனதோடு கேட்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல செய்தியாக மறைபொருளை விளக்கக்கூடியதாகவும் அமைகிறது. ஒரு நிமிடம் ஜபிப்போம். அன்பு ஆண்டவரே, ஒளியின் வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் உமது ஓமைகளுக்கு செவி கொடுக்க எங்களது மனதை திறந்திருளும். ஆமேன்.